முதல் விண்ணப்பமாகிய சத்திய சிறு விண்ணப்பத்தின் சாராம்சம். நாம் இந்த மனித பிறவி எடுப்பதற்கு முன்னர் எந்தெந்த பிறவிகளாக இருந்தோம், எந்தெந்த துன்பங்களை அடைந்தோம், எப்படியெல்லாம் இறந்தோம், இந்த மனித பிறவியின் மூலம் இறக்காமல் நித்தியர்களாக வாழ வழி என்ன என்பதனை வள்ளலார் விளக்கியுள்ளார்கள். சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம். திருச்சிற்றம்பலம். இயற்கை உண்மையரென்றும், இயற்கை அறிவினரென்றும், இயற்கை இன்பினரென்றும், நிர்குணரென்றும், சிற்குணரென்றும், நித்தியரென்றும், சத்தியரென்றும், ஏகரென்றும், அநேகரென்றும், ஆதியரென்றும், அனாதியரென்றும், அமலரென்றும், அருட்பெரும் ஜோதியரென்றும், அற்புதரென்றும், நிறதிசையரென்றும், எல்லாம் ஆனவரென்றும், எல்லாம் உடையவரென்றும், எல்லாம் வல்லவரென்றும் குறிக்கப்படுதல் முதலிய அளவு கடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெரும் பதியாகிய பெரும் கருணை கடவுளே, தேவரீர் திரு அருட்சமூகத்தில் துரும்பினும் சிறியமாகிய யாங்கள் சிற்றறிவால் செய்து கொள்ளும் சிறு விண்ணப்பங்களை திருச்செவிக்கு ஏற்பித்து அருளி எங்களை இரட்சித்து அருளல் வேண்டும். எல்லா சக்திகளும், எல்லா சத்தர்களும், எல்லா தலைவர்களும் அறிந்து கொள்ளுதற்கு மிகவும் அரியதாய் எல்லா தத்துவங்களுக்கும் எல்லா தத்துவிகளுக்கும் அப்பால் அப்பாலாய் விளங்கும் ஓர் சுத்த ஞான வெளியில் தமக்கு ஒருவிதத்தாலும் ஒப்பு உயர்வு சிறிதும் குறிக்கப்படாத தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதியராகி விளங்குகின்ற தேவரீரது தனிப்பெரும் தன்மைக்கு மெய் அறிவுடையோரால் விதிக்கப்பட்ட வேத ஆகமங்களும் பெருந்தகை வாசகத்தை பெறாது சிறுதகை வாசகங்களை பெற்று திகைப்படுகின்றன என்றால், மலத்தில் புழுத்த புழுவினும் சிறியோமாகிய யாங்கள் திருச்சமூகத்தில் விண்ணப்பத்திற்கு உரிய பெருந்தகை வாசகத்தை எவ்வாறறிவோம், எங்கனம் செய்வோம்? ஆகலில் கருணாநிதியாகிய கடவுளே, யாங்கள் விண்ணப்பிக்கின்ற அற்ப வாசகத்தில் உரிமை நோக்காது அங்கீகரித்தருளி எங்களை காத்தருளல் வேண்டும். தாயினும் சிறந்த தயவுடை கடவுளே, இயற்கையே, அஞ்ஞான இருளில் அஞ்ஞான உருவில் அஞ்ஞானிகளாய் அஞ்ஞானத்தில் பயின்று ஏதும் தெரியாது கிடந்த எங்களை தேவரீர் பெருங்கருணையால் பௌதீக உடம்பில் சிறிது அறிவு தோற்றி விடுத்த அஞ்ஞான்று தொட்டு இஞ்ஞான்று வரையும் அது கொண்டு அறிவே வடிவாய், அறிவே உருவாய், அறிவே பொறியாய், அறிவே மனமாய், அறிவே அறிவாய், அறிவே அனுபவமாய் அனுபவிக்க தெரிந்து கொள்ளாது குற்றமே வடிவாய், குற்றமே உருவாய், குற்றமே பொறியாய், குற்றமே மனமாய், குற்றமே அறிவாய், குற்றமே அனுபவமாய் அனுபவிக்கின்ற சிறியங்கள் திருச்சமூகத்தில் விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பமும் குற்றமே வடிவாய், குற்றமே குறிக்கும் என்று அறிந்தோமாயினும் குற்றம் குறியாத வகை விண்ணப்பம் செய்தற்கு ஒருவாற்றானும் உணர்ச்சி இல்லோம். ஆதலில் துணிவு கொண்டு விண்ணப்பிக்கின்றோம். குற்றங்களையே குணங்களாக கொள்ளுதல் தேவரீர் திரு அருட்பெருமைக்கு இயற்கையாதலின் இவ்விண்ணப்பங்களில் குற்றம் குறியாது கடைக்கணித்து அருளி கருணை செய்தல் வேண்டும். அஞ்ஞான இருளில் ஒன்றும் தெரியாது உணர்ச்சியின்றி கிடந்த காலம் போக, அவ்விருளை விட்டு நீங்கிய காலத்தே இவ்வுலகினிடத்து புல், நெல், மரம், செடி, கூடு முதலியவாகவும், கல், மலை, குன்று முதலியவாகவும் பிறந்து பிறந்து கலையுண்டல், வெட்டுண்டல், அறுப்புண்டல், கில்லுண்டல், உலர்ப்புண்டல், உடைப்புண்டல், வெடிப்புண்டல் முதலிய பலவேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அத்தாவர யோனி வர்க்கங்கள் எல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அழுப்படைந்தோம். பின்னர் எறும்பு, செல், புழு, பாம்பு, உடும்பு, பல்லி முதலியவாகவும், தவளை, சிறுமீன், முதலை, சுறா, திமிங்கிலம் முதலியவாகவும் பிறந்து பிறந்து தேய்ப்புண்டல், நசுக்குண்டல், அடியுண்டல், பிடியுண்டல் முதலிய பலவேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அவ்வூர்வன நீர்வாழ்வன யோனி வர்க்கங்கள் எல்லாம்
சென்று சென்று உழன்று உழன்று அலுப்படைந்தோம். பின்னர் ஈ, வண்டு, தும்பி, குருவி, காக்கை, பருந்து, கழுகு முதலியவாக பிறந்து பிறந்து அடியுண்டல், பிடியுண்டல், அலைப்புண்டல், உழைப்புண்டல் முதலிய பலவேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அப்பறவை யோனி வர்க்கங்கள் எல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அலுப்படைந்தோம். பின்னர் அணில், குரங்கு, நாய், பன்றி, பூனை, ஆடு, மாடு, யானை, குதிரை, புலி, கரடி முதலியவாக பிறந்து பிறந்து பிடியுண்டல், அடியுண்டல், குத்துண்டல், வெட்டுண்டல், தாக்குண்டல், கட்டுண்டல், தட்டுண்டல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அவ்விலங்கு யோனி வர்க்கங்கள் எல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அலுப்படைந்தோம். பின்னர் பைசாசர், பூதர், இராக்கதர், அசுரர், சுரர் முதலியராக பிறந்து பிறந்து அலைப்படுதல், அகப்படுதல், அகங்கரித்தல், அதிகரித்தல், மறந்து நிற்றல், நினைந்து நிற்றல், மயக்குறுதல், திகைப்புறுதல், போரிடுதல், கொலைப்படுதல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அத்தேவ யோனி வர்க்கங்கள் எல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அலுப்படைந்தோம். பின்னர் காட்டகத்தார், கரவு செய்வார், கொலை செய்வார் முதலியராக பிறந்து பிறந்து பயப்படல், சிறைப்படல், சிதைப்படல் முதலிய அவத்தைகளால் இறந்து இறந்து அந்நரக யோனி வர்க்கங்கள் எல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அலுப்படைந்தோம். அங்கனம் யாங்கள் அப்பிறவிகள் தோறும் அடைந்த அலுப்பும் அச்சமும் அவலமும் களைப்பும் துன்பமும் திருவுளத்தடைத்து இறங்கி அருளி அழியா பெருவாழ்வை பெறுதற்குரிய உயர் அறிவுடைய இம்மனித தேகத்தில் செலுத்தி அருளிய தேவரீரது பெரும் கருணைக்கு யாங்கள் செய்யும் கைமாறு ஒன்றும் தெரிந்தோம் இல்லை. உயிர்களின் அகத்தும் புறத்தும் அகப்புறத்தும் புறப்புறத்தும் நீக்கமின்றி நிறைந்து விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, இம்மனித தேகத்தில் செலுத்திய காலத்திலும் தாய் வயிற்றிலும் சிசு பருவத்திலும் குமார பருவத்திலும் பலவேறு அவத்தைகளால் அறிவின்றி இருந்தோம். ஆகலில் தேவரீர் பெரும் கருணை திறத்தை அறிந்து கொள்ளாமல் வீண்போது கழித்தோம். அப்பருவம் கழிய இப்பருவத்தின் இடத்தே எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா பொருள்களையும் மற்ற எல்லாவற்றையும் தோற்றுவித்தும் விளக்கம் செய்வித்தும் துரிசு நீக்குவித்தும் பக்குவம் வருவித்தும் பலன் தருவித்தும் எங்கும் பூரணராகி விளங்குகின்ற ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும் அக்கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யின் அக்கடவுள் திருவருள் நமது கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்குமென்றும் அத்திருவருள் விளக்கத்தால் மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைதல் கூடுமென்றும் எங்கள் அறிவில் தேவரீர் திருவருளால் உண்மைப்பட உணர்த்தி அருளப்பெற்றோம். அவ்வுணர்ச்சியை பெற்றது தொடங்கி கடவுள் வழிபாடு எஞ்ஞான்று செய்வோம், கடவுள் திருவருள் விளக்கம் என்னால் அடைவோம், மரணம், பிணி, மூப்பு முதலிய அவத்தைகள் எப்போது நீங்கும், என்றும் அழியாத பேரின்ப சித்தி எக்காலம் கிடைக்கும் என்று எண்ணி எண்ணி வழித்துறை தெரியாமல் வருந்தி நின்ற தருணத்தே, களைப்பறிந்து உதவும் கருணைக்கடலாகிய கடவுளே, தேவரீர் நெடுங்காலம் மரணம் முதலாகிய அவத்தைகளால் துன்பமுற்று களைப்படைந்த உங்களை அவ்வவத்தைகளின் நின்றும் நீக்கி களைப்பும் கலக்கமும் தவிர்த்து அழியாத பேரின்ப சித்தியை அடைவித்தற் பொருட்டாகவே பூர்வ ஞான சிதம்பரத்தின் வடவாள் பார்வதிபுரம் என்று குறிக்கப்படுகின்ற உத்தரஞான சித்திபுரத்தில் யாம் அளவு கடந்த நெடுங்காலம் சித்தியெல்லாம் விளங்க திருவருள் நடம் செய்வோம் என்றும், அது தருணம் மிகவும் அடுத்த சமீபித்த தருணம் என்றும், அப்பதியினிடத்தே யாம் அருள்நடம் புரிதற்கு அடையாளமாக ஓர் ஞானசபை காணுதல் வேண்டுமென்றும் திரு அருட்குறிப்பால் அறிவித்ததுமன்றி அருள் உருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்தருளி யாதோர் தடைகளுமின்றி
அத்திருஞான சபையும் தோன்றி விளங்க செய்வித்து அருளிய தேவரி பெருங்கருணையை கருதுந்தோறும் பெரும் களிப்படைகின்றோம். இனி அத்திருஞான சபையை அலங்கரித்தல் வேண்டும் என குறிப்பிட்ட வண்ணம் அலங்கரிக்க தொடங்குகின்றோம். அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, தேவரீர் அருள் உருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்தருளி யாங்கள் செய்யும் இவ் அலங்கார திருப்பணியில் எவ்விதத்தாலும் யாதொரு தடையும் வாராத வண்ணம் செய்வித்து அவ் அலங்கார திருப்பணியை முற்றுவித்து அருளல் வேண்டும். சர்வ வல்லவராகிய தனித்தலைமை கடவுளே, அத்திரு அலங்கார திருப்பணி முற்றிய தருணத்தே தேவரீர் அமர்ந்தருளி அற்புத திருவருள் விளக்கத்தால் எங்களையும் இவ்வுலையில் இத்தேகத்தை பெற்ற மற்றவர்களையும் உண்மை அடியர்களாக்கி உண்மை அறிவை விளக்கி உண்மை இன்பத்தை அளித்து சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் வைத்து சத்திய வாழ்வை அடைவித்து நித்தியர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும். எல்லாமுடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடையாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலக ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்து அருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, தேவரீர் திரு அருட்பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம், திருச்சிற்றம்பலம்.